வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மணி விலாக்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா, நான் செப்ரானிக்ஸ் அந்த கம்பெனியில் வந்து ஒரு ஆர்ஜிபி கீபோர்டு அண்ட் மவுஸோடு வாங்கியிருந்தேன். அது வந்து ப்ராடக்ட் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராடக்டாக வந்திருக்கு. ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணலாம், அங்கே வீடியோ கொள்ள போகலாம். சரி ஓகே, இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். பேப்பர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் த ப்ராடக்ட். ப்ராடக்ட்டுக்கு வருவோம் மறுபடியும். உள்ள வேறு என்ன இருக்குது? நத்திங், பில்லு தான் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த கீபோர்ட். அண்ட் இந்த கீபோர்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன ரேட் வாங்கினேன் அப்படின்னா 1272 ருபீஸ் இந்த ரிப்பப்ளிக் டே சேல் போயிட்டுருக்கு அமேசானில், அதில் தான் வாங்கினேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜிபி கீபோர்ட் ப்ளஸ் மவுஸ். லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி லைட்டு. அண்ட் ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, டேப் பிச்சாச்சு, ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி எ கேமிங் கீபோர்ட். ஓகேங்களா, அந்த ஸோ இது வந்து யூசர் மேனுவல், என்னென்ன கீஸ் என்னென்ன இருக்குது, எதுக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் பற்றியும் தெளிவாக அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால இது படிக்கிறது ரொம்ப அவசியம், யூசர் மேனுவல். அதுக்கப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்ற ஒரு நோட்டு. அதுக்கப்புறம் கீபோர்டும் மவுஸும் தாங்க இருக்குது. பேக்கேஜிங் வந்து புவர் தான், நாட் குட். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கீபோர்டு. ஒரு கீஸும் பெரிய பெரிய கீஸ் ஆக்சுவலாக. அண்ட் கீஸ்லாம் ரொம்ப சாலிடாக தான் இருக்குது. அண்ட் இது பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டு, ஸ்லாண்டிங் அணிக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்குது. சின்னதாக வேணா சின்னது, பெருசாக வேணா பெருசு, அந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன சென்ட்ரா என்னன்னு தெரியல, பார்ப்போம். அண்ட் பாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அலுமினியம் பாடி. அலுமினியம் பாடியில் பிளாஸ்டிக் எம்பெடட் பண்ணி உங்களுக்கு கீபோர்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைலான் அந்த மாதிரி ஒயர் மாதிரி இருக்குது, நார்மல் இன்சுலேட்டட் ஒயர் மாதிரி இல்லை. ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிப்பனோட மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது, நைலான் ஒயர் மாதிரி தான் இருக்குது. ஓகே, கீபோர்டுக்கு வச்சிடறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மவுஸ். மவுஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பேரே பார்த்தீங்கன்னா ஜிப் டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ அது வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த மவுஸ். இதுவும் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா, ஒயர் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி எப்படி சொல்கிறது, ஒயர் வந்து அந்தளவுக்கு பெண்டானால் எஃபெக்ட் அது மேலே அஃபெக்ட் ஆகாது, அந்த மாதிரி தான் இருக்கும். பாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி அலுமினியம் பாடி. ஸோ இதெல்லாமே லைட்டு பேஸ் பண்ண ஆக்சசரி தான். நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மவுஸையும் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்லாம் பயங்கரமாக எரியுது. இப்போ இந்த ஆர்ஜிபி லைட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்றத நான் இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்ஸை வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். இதே மாதிரி மவுஸோட லைட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரி அதை இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர்ஸ் வேணால் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீஸில் லைட் எரியலை. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் 1272 ருபீஸ்க்கு இது ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு பில்டு பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்குது, அலுமினியம் பாடி அண்ட் கீஸ் எல்லாம் ரொம்ப சாலிடாக இருக்குது. அண்ட் மவுஸும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த காம்போவும் உங்களுக்கு 1272 ருபீஸ் கொடுக்குறது வந்து ஓகே தான், இட்ஸ் நாட் அ பேட் டீல். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் தான் அது நான் ஆர்டர் பண்ணியிருந்தது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற விஷயங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் லைட் மட்டும் வரும், பட் கீஸில் லைட் வரல. நானும் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வாங்குங்க அமேசானில். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மவுஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த பேக்கில் அலுமினியம் பாடி, சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட் கீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரால் டவுன் பட்டன் அதுவும் கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் அவ்வளோதான். அந்த டிசைன் பார்த்திங்கன்னா எர்கனாமிக் டிசைன். எந்த மாதிரி எர்கனாமிக்னா கேமிங்கான எர்கனாமிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மவுஸ் கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சாரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் கிளியராக பேச முடியல. அண்ட் யா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மணி லாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதோட தட்டு தட்டி விடுங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் மணி. பை.